सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः यं प्रव्रजन्तम् अनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि तीर्थे वापि वने वापि गृहे वा श्रवणं मतं विशाला वसुधा यत्र कर्तव्यम् तत्कथास्थलम् शोधनं मार्जनं भूमेः लेपनं धातुमण्डनं गृहोपस्करम् उद्धृत्य गृहकोणे निवेशयत् पञ्चाहतो यत्नात् आस्तीर्णानि प्रमेलयेत् कर्तव्यो मण्डपः प्रोच्चैः कदलीखण्डमण्डितः फलपुष्पदलैः विश्वक् वितानेन विराजितः चतुर्दिक्षु ध्वजारोपो बहुसम्पद्विराजितः ஊர்வம் तेषां आसनानि कर्तव्यानि यथोत्तरं वक्तुश्चापि तदा திவ்யம் ஆசனம் परिकल्पयेत् கதைக்கு உண்டான ஒரு எடத்தை எப்படி அமைக்கணும்ங்கறது சொல்லிட்டு வரர் ஒரு பெரிய விசாலமான இடம் பார்க்கணும் அங்க வந்து பெருக்கி தொடச்சு பூமியை வந்து சாணம் போட்டு முழுகி அதுக்கப்புறம் அலங்காரம் கோலங்கள் எல்லாம் பண்ணி வீட்டுல இல்ல வீட்டுல பண்றோம்னா வீட்டுல இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டி சாமான எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே வேணுங்கிற அளவுக்கு ஜம காலத்து எல்லாத்தையும் சேகரிச்சு அஹ் ஒரு மண்டபமானது செய்யணும் வாழை துண்டங்களை கட் பண்ணி வாழையினுடைய ஒரு இதை வச்சு அலங்காரம் பண்ணி புஷ்பம் பலம் இவைகளெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணணும் அங்க ஒரு மேடை அமைக்கணும் பேசுறவருக்கு அவருக்கு ஒரு திவ்யமான ஆசனத்தை நம்ம வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் அங்க சைடுல வந்து ஏழு லோகங்கள் மாதிரி ஏழு லோகங்களை வந்து குறிக்கிற மாதிரி வந்து ஏழு மேடைகள் இருக்கணும் அந்த ஒவ்வொரு மேடையிலையும் நமக்கு வந்து விப்ரா விப்ராக விரக்தாக வைஷ்ணவர்கள் விஷ்ணு பக்தர்கள் பற்றற்றவர்கள் இந்த மாதிரி பல பேரை வந்து யார் யாருக்கெல்லாம் நம்ம சம்மானனா கொடுக்கணுமோ அப்பேற்பட்டவர்களை அங்க உட்காத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் எப்படி அந்த கதை மோது யாரு எங்க உட்காரணுங்கிறதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட் ஏன்னா திவ்யம் ஆசனம் அப்படின்னுட்டு வக்து சாப்பி ததா திவ்யம் ஆசனம் பரிகல்பையே தினர் ஒரு திவ்யமான ஆசனத்தை செய்ய வேண்டும் அந்த ஆசனத்தை எங்க போடணுங்கிறது அடுத்தது உதங்முகோ பவேத் வக்தா ஸ்ரோதாவை பிராங்முகா ததா பிராங்முக்சேத்து வக்தா பிராங்முகா சேத்து வக்தா உதங்முகா ததா சோ முதல்ல வந்து ஒருவேளை வக்தா வந்து உதங்முகா உதக் உதங்குங்கிறது வந்து உங்களுக்கு வடக்கு அதுக்கப்புறம் பிராக்குங்கிறது கிழக்கு தட் இஸ் நார்த் அண்ட் ஈஸ்ட் இப்படிதான் இருக்கணும் ரெண்டு பேருமே அதுல வந்து வடக்கு முகமாக வடக்க பாத்துண்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆஹ் வடக்க பாத்து இருக்கிற மாதிரி இருக்கணும் உதங் முகாங்க வடக்கு நோக்கி முகத்தை வைத்திருப்பவர் அல்லது வடக்கு புறம் உட்காந்து இருக்கணும் ஆனா சவுத்த பார்த்துன்னு இருக்க கூடாது இதுல வந்து ரொம்ப நம்ம யோசிக்க முடியாது இவரே வந்து நமக்கு கடைசியில அடுத்த ஸ்லோகத்துல வந்து இதுக்கெல்லாம் ஒண்ணும் நம்ம வந்து யோசிக்க வேண்டாம் வக்தாவுக்கும் ஸ்ரோதாவுக்கும் இருக்கக்கூடிய இடவெளியை நம்ம வந்து ஈஸ்ட்ன்னு நினைச்சுக்கணும்னு கடைசியில அதனால ரொம்ப இதுல வந்து இது பண்ண வேண்டாம் சோ உதங்குகா பவேத் வக்தா வடக்கு நோக்கி இருக்கணும் பேசுபவன் ஸ்ரோதாச்ச பிராங்முகஹா ததா ஸ்ரோதா கேட்பவர் வந்து ஈஸ்ட நோக்கி இருக்கணும் சோ அதாவது எல் ஷேப்ல நேரடியா பாத்துட்டு இருக்க கூடாது ஏன்னா பகவான் அங்க முன்னாடி இருப்பார் கேட்பவர்கள் வந்து பகவான இருக்கணும் இந்த பக்கம் வந்து பேசுறவர் இருக்கணும் நம்ம இப்படி பகவான பாத்துட்டு இருக்கோம் சோ பேசுறவர் வந்து இப்ப பூஜை பண்றவா பெரியவாள் பூஜைக்கு பார்த்தோம்னா நம்ம உட்கார்ந்து இருக்கிற முறை வந்து நேர பகவான பாக்குற மாதிரி இருக்கும் பெரியவா இப்படி பாத்துட்டு உட்கார்ந்து இருப்பா அப்படிதான் வந்து பூஜை எல்லாம் நடக்கும் அந்த மாதிரி மனசுல வச்சுக்கணும் நம்ம சோ உதங்குகா பவேத் வக்தா வடக்கு முகமாக வக்தா பேசுபவன் இருக்கணும் ஸ்ரோதா கேட்பவன் வந்து முகா ததா கேட்பவர் வந்து இது கிழக்க நோக்கி இருக்கணும் பிராங்முகஹா சேத்து பவேத் வக்தா ஒருவேளை கிழக்க நோக்கி வக்தா பவேத்து சேத்து கிழக்க நோக்கி பேசுபவர் இருந்தாரேயானால் ததா அப்பொழுது ஸ்ரோதா கேட்பவர் வடக்கு முகமாக இருக்கணும் அத்தவா நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் இது இதெல்லாம் எது வடக்கு எது தெற்கு எது கிழக்குங்கறதெல்லாம் யோசிச்சோம்னா நமக்கு வந்து வீடு அமைக்கிறது அப்படி இருக்கணும் ஹால் இந்த பக்கம் எதையோ வச்சிருப்போம் அந்த பக்கம் எதையோ வச்சிருப்போம் சௌரியமா இருக்காதா இருக்கும் சுவாமிக்கு ஒரு ஓரத்தை கொடுத்திருப்போம் சுவாமியை பார்த்துட்டு எல்லா பேசுறவாழும் இருந்தா வக்தா எந்த பக்கம் உட்கார்ந்துருப்பார் இதெல்லாம் வந்து யோசிச்சு நமக்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு அதுவா பூர்வதிக் பூஜ்ய பூஜக மத்தியதா பூஜ்யன் பூஜகா இவா ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடத்தை பூர்வதிக்கு பூர்வதிக்குன்னு நினைச்சுக்கோங்கோ பூர்வானா பூர்வாதிக்கு கிழக்கு சோ பூஜ்ய யாரு வக்தா பேசுபவரோ கதைய சொல்றவர்தான் இங்க வந்து வக்தா ஸ்ரோதா கேட்பவர் தான் பூஜகா ஏன்னா கேட்பவர்கள் தான் சொல்லி கொடுக்கிறவாளுக்கு வந்து ஒரு பூஜ்ய பூஜிக்கும் அருகதை உடையவர்கள் அதனால அவர்களை பூஜிப்பவர்கள் இந்த ஸ்ரோதா கட்பவர்கள் வக்தா பேசுபவர் அவர்தான் வந்து பூஜிக்க தகுந்தவர் பூஜை தும் அர் அர்ஹாயசிய வர்த்ததே அதனால பூஜ்யஹா பூஜகாங்கிறவர் யாரு பூஜிக்கிறாளோ அது ஸ்ரோதா கட்பவர் இவ ரெண்டு பேருக்கும் மத்தியதா நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியை பூர்வா திக்கு ஜேயா கிழக்கு திக்காக இத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு நிமிஷம் லெட் மீ மியூட் ஆல் சோ தட் இட்ஸ் ஈஸியர் ஆ ஓகே அது பூர்வாதிக்கு ஜேயா ஸ்ரோத்ரு நாம் ஆகமே புரோக்தா தேச காலாதி கோவிதைஹி தேச கால ஆதி கோவிதைஹி தேசம் தெரிஞ்சவர் காலம் தெரிந்தவர் இதுலெல்லாம் கோவிதாகாங்கிறச்சி தேர்ச்சி பெற்றவர் எது கரெக்டான சமயம் எது கரெக்டான இடம் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சவா ஸ்ரோத்ரு நாம் ஆகமே புரோக்தாகா ஸ்ரோத்ரு நாம் ஆகமே கேட்பவருனுடைய சாஸ்திரம்னு இருக்கு அப்படின்னா கேட்பவர்கள் வந்து எப்படி ஒக் உட்காரணும் இந்த மாதிரி தர்மசாஸ்திர விஷயங்கள் எல்லாம் எந்த இடத்துல சொல்லிருக்கோ அவர்கள் எப்படி சொல்லிருக்கான்னா இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் எய்தர் உதங்முகா வடக்கு முகமாக வக்தா உட்காரணும் ஸ்ரோதா கிழக்கு முகமாக உட்காரணும் ஸ்ரோதா வந்து வடக்கு முகமாக இருந்தால் உங்களுக்கு வக்தா வந்து ஆப்போசிட் வைசி வர்சா அப்படி எடுத்துக்கோங்கோ இல்லையேல் அத்தவா அல் இல்லது அல்லது பூஜ்ய பூஜக மத்தியதா பூஜ்யனாக இருக்கக்கூடியவருக்கும் பூஜகா பூஜகனுக்கும் நடுவில் பூர்வாதிக்கு ஜேயா அதுதான் கிழக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் இப்படி சுரோத்ரி ஆகமே கேட்பவர்களின் ஒரு ஆகமே அதாவது சொல் இதுல ஆஹ் ஆகமம்னா ஒரு ஸ்கிரிப்டர்ன்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான ஒரு தர்மசாஸ்திரம்னு எடுத்துக்கிறது பெட்டர் அதில் தேச காலாதி கோவிதை புரோக்தா தேசம் காலம் அறிந்த தேர்ச்சி பெற்றவர்களால் புரோக்தா கூறப்பட்டிருக்கிறது இது இந்த வாஸ்து சாஸ்திரம் பத்தி கேக்கறச்சு எங்க வார்த்தி தூரம் சொன்னார் அதாவது கிழக்கு பக்கம் இது இருக்கணும் இந்த இது வந்து என்ட்ரன்ஸ் வந்து சவுத் பேசிங் நார்த் பேசிங் இப்ப நம்ம சவுத் பேசிங் நார்த் பேசிங்றதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற டவுன் பிளானிங்க்கு பார்க்க முடியாது ஏன்னா பாதி சமயம் உங்களுக்கு வந்து குறுக்கால போகும் தெரு தெருவுக்கு மாதிரி தான் நம்ம வந்து வீடை கட்டுறோம் அதுக்குன்னுட்டு வீட்டுனுடைய என்ட்ரன்ஸை கோணலா கட்ட முடியாது நம்ம அதனால இதெல்லாம் வீட்டுக்குன்னுட்டு ஒரு ஒரு சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்னு வச்சுட்டு நம்ம வந்து கணக்கு பண்ணணுமே அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம வந்து வெளிப்புறத்தோட வீட்டை கம்பேர் பண்ணோம்னா நம்ம வந்து கோணலா தான் இருக்கும் எப்பவுமே அது ஒட்டியே வராது இன்னைக்கு இருக்கிற டவுன் பிளானிங்ல வேணா அவங்களுக்கு வந்து நேர கோடிட்டு போட்டிருப்பாலோ என்னமோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்லோவா வந்து சூரியனுடைய டெரெக்ஷன் மாறதானே மாறுறது உங்களுக்கு ஒரு ஒரு சமயம் ஈஸ்டே மாறுறது ஒரு ஒரு சமயம் வந்து நார்த் மாறுறதுங்கிறோம் அதுதானே தட்சிணாயணம் உத்தராயணம்ங்கறச்சி அந்த ஒரு வீலினுடைய தானே நம்ம சொல்றோம் உங்களுக்கு சோ இட் இஸ் நாட் இன்னைக்கு நாங்க பாத்துட்டே இருக்கிறச்சி அந்த ஈஸ்ட் வந்து ஸ்லோவா இந்த பக்கம் மாறுறது இந்த பக்கம் மாறுறது அதனால அதை வச்சுட்டு நம்ம பேச முடியாதுங்கிறதுனாலதான் இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல சொல்லிருக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் பூஜ்ய பூஜ்ய பூஜக மத்தியதா பூர்வாதிக்கு ஜேயா அதுதான் வந்து கிழக்கு என்று அறியப்பட வேண்டும் இததான் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் அதாவது நிபுணர்கள் சொல்றா அடுத்தது விரக்தோ வைஷ்ணவ விப்ரஹா வேத சாஸ்திர விசுத்தி கிருத்து திருஷ்டாந்த குஷலகா தீரகா வக்தா காரியா அதி நிஸ்பிரகா இங்க வந்து யார ஒரு வக்தாவா நம்ம போடணும் யார வந்து பேச்சாளியாக யாரு வந்து நமக்கு பாகவதோத்தமாளா யார நம்ம வந்து இந்த சப்தாகம் பண்றதுக்காக நியமிக்கணும்ங்கிறதுக்கு வந்து நமக்கு விசேஷனம் கொடுக்கிறார் விரக்தா எந்த ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆசை இல்லாதவராக இருக்கணும் விரக்தா வைஷ்ணவகா விஷ்ணு பக்தராக இருக்கணும் விப்ரஹா பிராமணா வேத சாஸ்திர விசுத்தி கிருத்து வெறும் ஜாத்தியா பிராமணா ஜென்மனா பிராமணா இல்ல இங்க வேதம் சாஸ்திரங்கள் இவைகளை அறிந்தவர் இல்ல அதனுடைய விசுத்தி கிருத்து அதுல ஏதாவது ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அதை பத்தி ஒரு அஹ் இது சொல்றதுக்கு என்ன சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி ஒரு விசுத்தி கிருத்து அதுதான் அந்த விசுத்தினா அதை சுத்தம் செய்யறவாங்கிற லிட்டரல் மீனிங் எடுத்துக்கூடாது இந்த லிட்டரல் மீனிங் எடுத்துட்டா எத்தனை ஒரு பிரச்சனைங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஆச்சாரியாது பாத மாதத்தேன்னு இருக்கு ஒரு ஸ்லோகம் நம்ம படிக்க வச்சு குரு டேர்ந்து ஒரு கால்வாசி படிப்பு எடுத்துக்கிறோம் பாதம் சிஷ்ய சிஷ்யா ஸ்வமேதையா தன்னுடைய புத்தியனுடைய வைசத்தியத்தினால ஒரு ஒரு கால்வாசி பங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது சகவாசிகள் கூட படிக்கிற வாழ்க்கை இருந்து நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்றத வச்சுட்டு ஒரு பால் கால்வாசி எடுத்துக்கிறோம் கடைசியில வந்து பாதம் காலக்கிரமேணச்ச ஒரு ஒரு கால்வாசி நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிறோம்னா காலக்கிரமேண எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும் வந்து வருஷம் முன்னாடி நான் இந்த மகாத்மத்தை படிச்சேன்னா இத்தனை எனக்கு புரியுமோ என்னமோ தெரியாது கண்டிப்பா புரிஞ்சிருக்காது அளவுக்கு இதே இருபது வருஷம் கழிச்சு எனக்கு படிக்கிற செய்யும் அது வேற விதமா தான் புரிய போறது அதனால காலக்கிரமேனைச்சேன் அதுல ஆச்சாரியாது பாத மாதத்தேன்னு இருக்கு ஆதத்தேன பிடுங்கிறாருன்னு அர்த்தம் எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம் கிரகணம் பண்றாருன்னு அர்த்தம் பாதம்னா காலா லிட்ரலா வந்து போயி நான் காலை பிடிச்சுட்டேன்னுட்டு கால பிடிச்சு இழுக்க முடியாது லிட்ரல் மீனிங் எவ்வளவு அங்க வந்து சரிபட்டு வராதுங்கிறதுக்கு சொல்றேன் எப்ப பார்த்தாலும் எப்படி அதை வந்து ஜோடிக்க முடியும்ங்கறத யோசிக்கணும் அதனால வேத சாஸ்திர விசுத்தி கருத்துன்னா அதை போட்டு அலம்பரா இது பண்றா அதை சரிப்படுத்துறா வேதத்துல தப்பு இருக்கு அதனால அவர் விசுத்தி பண்றாங்கிறது கிடையாது அங்க பாயிண்ட் வேத சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை நிவிருத்தி செய்யக்கூடிய ஒருவராக இருக்கணும் அதுதான் வேத சாஸ்திர விசுத்தி சோ வைஷ்ணவ விப்ரஹா வேத சாஸ்திர விசுத்தி கிருத்து திருஷ்டாந்த குஷலா மனங்கிறது அங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கணும் அதுல வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் திருஷ்டாந்தம்னா இங்க உதாகரணம் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு உதாகரணம் கொடுக்கணுமோ அதுக்கு உகந்ததான ஒரு உதாகரணத்தை கொடுத்து எக்ஸ்பர்ட்டா அதாவது டு மெயின்டைன் ஒரு ஒரு ஆடியன்ஸ வந்து நம்மளுடைய ஒரு கிராஸ்புல மெயின்டைன் பண்றதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும் அது திருஷ்டாந்தம் ஏன்னா திருஷ்டாந்தம் இல்லன்னா சில பேருக்கு புரியாது எல்லா விதமான மனுஷாலும் வர்றச்சே ஒரு குரூப்ல அங்க வந்து சில பேர் அப்படியே ஒரு டெக்ஸ்ட்ல டெக்ஸ்ட்ல இருந்து இக்கு இச்சு மாறாத தரவா ஒருத்தர் இருப்பா சில பேர் வந்து வெறும் கதையே சொல்றவா இருப்பா இங்க வந்து திருஷ்டாந்த குசலகாங்கிறச்சு டெக்ஸ்ட சொல்லணும் பாகவதத்தை சொல்லணும் அதுக்கு வேணுங்கிற இடத்துல நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும் அச்சுமிச்சுன்னு சொல்லக்கூடாது திருஷ்டாந்தத்தை என்ன பொருத்தமா இருக்குமோ என்ன ஒரு கௌரவமா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உதாகரணத்தை சொல்ற ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் தீரகாங்கிச்சே மனோதைரியம் சுகதுக்கத்துல ஒரு இது இல்லாதவர் அதனால வந்து சுகதுக்கங்களனால அஃபெக்ட் ஆகாதவரா இருக்கணும் அதனால ஈர்க்கப்படாதவராக மனோதைரியம் கொண்டவராக இருக்கணும் அதுக்கப்புறம் அதி நிஸ்பிருகா அடுத்த விசேஷனம் மிகவும் ஒரு ஸ்பிருகான பற்றுதல் ஒரு ராகம் ராகம் இல்லாதவராக இருக்கணும் இருக்கணும்ிரக்தகாங்கரிச்சி உலக விஷயத்துல வந்து பற்று இல்லாதவர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த இது எல்லாத்தையும் போகங்கள் எல்லாம் எனக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு இது இல்லாமல் அதி நிஸ்பிருகாங்கரிச்சு இந்த இடத்துல வந்து நிஸ்பிருகாங்கிறது ஸ்பிருகான ஈர்ப்பு சக்தி ஒருத்தர்ட்ட அட்டாச்மெண்ட் வெறும் பீப்புள்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல அங்க வந்து உலக விஷயங்கள்னு எடுத்துக்கலாம் இங்க வந்து ஒரு சென்டிமெண்ட் இமோஷன் அதுக்கு வந்து இடம் கொடுக்காதவரா இருக்கணும் ஏன்னா கதை சொல்றேன்னு ஓஹோன்னு அழுதுன்னு இருந்தாருன்னா எங்க இருந்து நமக்கு கேக்குறவாளுக்கு கதையே புரியாதே இல்லையா அதனால அதி நிஸ்பிருகா ரொம்ப இஃப் யூ கிவ் இன் டு தி இமோஷன்ஸ் அதுவும் உங்களுக்கு வந்து கஷ்டமாயிடும் அப்படிப்பட்ட வக்தா காரியகா இங்க தான் வந்து இது கிரியாபதம் மாதிரி சோ வக்தா இப்பேற்பட்ட ஒரு பேச்சாளியானவர் காரியகா செய்யப்பட வேண்டும் அவரதான் நியமிக்கப்பட வேண்டும் சோ விரக்தகா வைஷ்ணவகா விப்ரகா பிராமணர் வேத சாஸ்திர விசுத்தி கிருத்து வேதசாஸ்திரங்களினுடைய சந்தேகத்தை நிவிருத்தி செய்யறவர் உதாரணத்தை கொடுப்பதில் தேர்ச்சி பெற்றவர் தீரகா சுகத்துக்கத்துல சுகத்துக்கத்தினால ஒரு அதுல அழுங்காத ஒரு பர்சன் அப்படி அதுக்கப்புறம் அதி நிஸ்பிருகா பற்றற்றவர் இப்படிப்பட்ட ஒரு வக்தா பேச்சு பேச்சாளியதான் நம்ம வந்து நியமிக்கணும் அநேக தர்ம விபிராந்தாக இதுல வந்து யார் வந்து அஹ் இப்ப கேக்குறவாளா நம்ம கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறது அல்லது இதே வக்தாவையே நம்ம வந்து இப்போ இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை தட் இஸ் கதையை சொல்றவர் மாத்திரம் இல்லாமல் பக்கத்துல இன்னொரு ஒரு பண்டிதர் இருக்கணும்னு சொல்றார் அப்போ அந்த ரெண்டு பேருக்குமே யார நம்ம வந்து தியஜாகாங்கிறது தெரிஞ்சுக்கணுமே பெரிய பண்டிதர் ஆனா அநேக தர்ம விபிராந்தாக ஸ்திரைனாக பாகண்டவாதின சுக சாஸ்திர கதா உச்சாரே தியஜியாக தே எதி பண்டிதாக ரொம்ப பெரிய பண்டிதர் ஆனா பல தர்மங்கள் வந்து அவருக்கு பிடிக்கும் இதுவும் பிடிக்கும் அதுவும் பிடிக்கும் நாத்திகமும் பிடிக்கும் பௌத்தமும் இப்படி இருந்ததுன்னா கஷ்டமாச்சே ஏன்னா இந்த ஒரு புஸ்தகத்துக்கு வந்து அந்த பக்தி வேதாந்தம் வேணும் பக்தி வேதாந்தத்துல வந்து ஊறி அதுல நம்பிக்கையுடன் இருக்கிறவாளுக்கு தான் உங்களுக்கு வந்து இதனுடைய தன்மையை எடுத்து சொல்ல முடியும் நம்ம நியாயம் நடத்தருச்சே காம்பர் மீமாச வி விஷுட் பிகம் மீமாசகா இல்லைன்னா அந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் பிலாசபியை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி நம்ம எடுத்து இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது வேதாந்த கண்ணோட்டத்தில இருந்தே நம்ம நியாயத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா ஒட்டியே வராது பல விஷயங்கள் ஆத்ம குடம்பர் ஆத்ம குணம்ன்னா அங்க வந்து மனசனுடைய குணம் வேதாந்தத்துல இங்க வந்து ஆத்மாவில இருக்கக்கூடிய சமவாய சம்பந்தேன வித்தியமானாக குணாகாம்பர் நியாயத்துல அதனால நம்ம வந்து பல தர்மத்துல விப்ராந்தாகனா எந்த ஒரு தர்மத்தை நம்ம இங்க சொல்றோமோ அந்த தர்மத்துல நம்பிக்கை வைத்து அந்த தர்மத்தை அது அதை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு தேர்ச்சி பெற்றவராதான் இருக்கணும் பண்டிதனா இருக்கர் ஆனா அநேக தர்ம விபிராந்தாங்கிற சொல்லித்தர வர சொல்லலைங்க பல தர்மங்களை வந்து எடுத்து உரைக்கிறவரை பத்தி ஒரு மோகம் கொண்டவர்கள் பை மெனி ட்ரெடிஷன்ஸ் அது இல்ல இல்லையா அவர்கள் வந்து தியஜியாக அநேக தர்ம பல தர்மங்களினால் விப்ராந்தாக இது ஒரு ஒரு கலக்கமுற்றவர்கள் அது ஒரு செட்டு அதுக்கப்புறம் பண்டிதர்களாக இருந்த பொழுதிலும் ஸ்திரைநாகா ஸ்திரைநாகாங்கிறதுக்கு ஸ்திரீஷூ ஒரு அர்த்தம் இருக்கு ஸ்திரைனம்னு நபுன்சகலிங்கம் போட்டோம்னா அந்த இடத்துல வந்து அஹ் ஸ்திரீக்கள்னுடைய சமூகம்ங்கிறதுக்கு ஸ்திரைனம்னு பேரு அதுல வந்து நெகட்டிவ் கொனடேஷனே உங்களுக்கு கிடையாது ஸ்திரைநாகாங்க இந்த இடத்துல ஸ்திரீஷு பவகா அல்லது ஸ்திரீஷு அபியாகத்தாகா பெண்களினால பின்தொடரப்பட்டவர் அல்லது பெண்களுடன் கூட்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னுட்டு ஸ்திரைனாகு அந்த குரூப் ஆஃப் பீப்புளை சொல்றோம் பண்டிதனா இருந்தாலும் பெண்களுடன் ஒரு சகவாசத்தை கொண்டவராக இருந்தால் தியஜியாக அதுக்கப்புறம் பாகண்ட நாத்திகம் பேசுறவா சாஸ்திர நம்பிக்கை இல்லாத இப்போ எந்தெந்த தர்மங்கள் எல்லாம் இருக்கோ அந்த தர்மங்களை பேசுபவர் பாகண்டவாதினாக அப்படிப்பட்ட சுக சாஸ்திர கதா உச்சாரே இந்த பக்தி வேதாந்தமான இந்த சுகசாஸ்திரமான ஸ்ரீமத் பாகவதத்தை கூறுவதில் தே தியாஜியாக அவர்கள் அவர்களை ஊதுக்கிடணும் நம்ம வாண்டா வேதாந்தத்துல அத வந்து வசத்தியா நினைக்கிறவாதான் வேணும் இதுக்கு அப்படிங்கிற பக்து பார்ஷ்வே சகாய சகாயார்த்தம் அந்யா ஸ்தாபியா ததாவித பண்டிதா சம்சயச்சேத்தா லோக போதன தத்பராக எப்பேற்பட்ட வக்தாவா இருந்தாலும் ஒரு க்ஷணம் சில சமயம் வந்து அஹ் புலப்படாது சில விஷயங்கள் கண்மறைறதும் போ நம்ம நம்மள இப்ப ஆத்துல வந்து ஏதோ ஒரு சாான் தேடி அங்கேயே இருக்கும் ஆனா கண்ணப்படாது என்னமோ மறைச்சு மாதிரி பேச்சாளிகளுக்கும் பேஷண்டே இருக்கிறே அந்த மோட்ல இருந்து இருக்கிறச்சே யாராவது கேள்வி கேட்கறச்சே திடீர்னு அவளுக்கு வந்து புரிக்காதா இருக்கலாம் அதுக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் இருந்தா ரொம்ப சௌரியமா இருக்கும் அந்த இன்னொருத்தரும் அதே போல இருக்கணும் இவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பேக்கப் பிளான் அதுக்குதான் வந்து வக்து பார்ஷ்வே பக்கத்தில் சமீபே சகாயார்த்தம் கூட ஒத்தாசக்கியாக அந்நா தங்கச்சு அத்தனை அப்ஜெக்டிவையும் எடுத்துக்கோங்க முன்னாடியில இருந்து விரக்தா விப்ரஹா வைஷ்ணவ வேதசாஸ்திர விசுத்தி கருத்து மேலன்னு அதி திருஷ்டாந்த குஷலா தீரா அதி நிஸ்பிரகா வக்தா அத்தனை எக்ஸாம்பிள்ஸையும் அதே போல இவர் இப்படி இருக்க கூடாது யா அநேக விப்ராந்தகான்னு ஸ்திரைனஹ பாகண்டவாதின்னு அப்படின்னுட்டு எல்லாத்தையும் இங்க நம்ம அப்ஜெக்டிவ் எடுத்துக்கணும் விசேஷங்கள் பொருந்தின தன்யா ஸ்தாப்யா அதே போல இன்னொருவரானவர் பார்ஷ்வே பேசுபவரின் பக்கத்தில் வைக்கப்பட வேண்டியவர் மேலும் அவர் எப்படி இருக்கணும் பண்டிதா படித்தவர் எல்லா விஷயத்தினுடைய ஒரு நாலெட்ஜும் அவருக்கு இருக்கணும் சம்சய சேத்தா நடுவுல இந்த மாதிரி சந்தேகம் வந்ததுன்னா அதை சேத்தா போக்குபவர் லோக போதன தத்ரஹா உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி போதனை அதாவது லோகங்கள்னு இங்க வந்து லோகங்கறைச்சிய ஜனங்கள்னு எடுத்துக்கலாம் அல்லது உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி போதிக்க போதிக்கக்கூடியதுல அவர் வந்து ஈடுபட்டு இருக்கணும் அதாவது இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் எதுவும் வேண்டாங்கிற மாதிரி புராணங்கள்ல வந்து எத்தனையோ விஷயங்கள் சொல்றது இப்படி இருக்கே நம்ம உலகத்துல பழக்க வழக்கங்கள் பாக்குறோமேனா அதனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறவராக இருக்கணும் மேலும் உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் லோக்காக அவர்களுக்கு போதிக்கிறதுல ஈடுபாடு உடையவர்களாக இருக்கணும் எப்படின்னா எனக்கு தெரியும் நான் சொல்றேங்கிற ஆட்டிடியூட் இருக்க கூடாதுங்கிற உனக்கு சொல்லி தரணுங்கிற ஒரு ஆசை இருக்கணும் ஒரு வாத்தியாருக்கு எப்பவுமே இல்ல அந்த ஒரு பதிவு வேணும் அந்த ஒரு கருணை வேணும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உனக்கு தரேன் அப்படி இருக்கணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் கிடையாது அங்க அகங்காரம் இல்லாத இருக்கணும்ங்கறது ஒரு சட்டில் டிஃபரென்ஸ் அங்க மத்தவாளுக்கு சொல்லி தரிச்சு அங்க அகங்காரம் இல்லாத எங்க வந்து தனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படிப்பட்டவரா இருக்கணும் அந்த பண்டிதர் பக்கத்துல வக்து பார்ஷே சாயார்த்தம் அந்யா ஸ்தாபியா ததாவித வக்தா பேசுபவனுக்கு பக்கத்துல இன்னொருவரானவர் வைக்கப்பட வேண்டும் அதே குணங்களுடன் கூடின ஒரு பண்டிதர் சம்சயங்களை போக்குபவர் ஜனங்களுக்கு போதிக்க கூடியதில் ஒரு ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் தஸ்மின் பரஹா தற்பா சோ வத்ரா அடுத்தது வக்ரா க்ஷௌரம் பிரகர்த்தவியம் தினாத் அர்வாக் ரத ஆப்தையே அருணோதயே அசௌ நிர்வர்த்திய சௌச்சம் ஸ்நானம் சமாச்சரேத் முந்தின நாள் தினாத்து அர்வாக்கு அர்வாக்கு முன்னாடியே பார்த்தோம் பஞ்சாகதான் அர்வாக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பிரமேல ஏத்து எல்லாம் வந்து ஆஸ்தீர் பிரமேல ஏத்துன்னோம் அஞ்சு நாளைக்கு முன்னாடியில இருந்து நம்ம ஜம காலத்தை வந்து சேகரிக்கணும்னப்போ அந்த அர்வாக்குங்கிற பதத்தை பார்த்தோம் அதே போல இங்க தினாத்து அர்வாக்கு அப்படின்னா ஒரு நாட்களுக்கு முன் ஒரு நாள் முன்னாடி வக்ரா பேசுபவரால் கவுரம் பிரகர்த்தவியம் விரத ஆப்தையே விரத ஆப்தையே இந்த பாகவதம் பேசணும் ஏழு நாளைக்கு கூறணும்ங்கிற ஒரு அந்த விரதத்தை மேற்கொள்வதற்காக விரத ஆப்தையே அந்த விரதத்தை மேற்கொள்வதற்காக வக்ரா பேசுபவரால் க்ரௌரம் பிரகர்த்தவியம் அஹ் சௌரம் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறார் அது அஹ் க்ஷௌரம்ங்கிறது குரஸ்ய கத்தி ரேசர் அந்த கர்மா கேசர்க்குரகான்னு ஷவரம் பண்ணணும்ங்கிறது அதுல இருந்தா வந்திருக்கு உங்களுக்கு சோ கௌரம்ய கர்மா கத்தியினுடைய வேலை அதனால வக்ரா க்ஷௌரம் பிரகர்த்தவியம் அருணோதயே அசௌ அருணோதயங்கிறச்சி அடுத்த நாள் இப்போ அடுத்த நாள் கார்த்தால அசௌ சௌச்சம் நிர்வர்த்திய ஸ்நானம் சமாச்சரியது டெய்லி ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டும் அதுக்கப்புறம் ஸ்நானம் சமாச்சரியது குளிக்கிறத செய்யணும் காரியங்கள் எல்லாத்தையும் காலங்கார்த்தாலேயே அருணோதயே அருணன்ங்கிறது சூரியனுடைய சாரதி கருடனுடைய அஹ் தம்பி இல்ல கருடனுடைய அண்ணாவா தம்பி அண்ணான்னு நினைக்கிறேன் முதல்ல பிறந்தவரோ உம் சோ அருணன்னுங்கிறது வந்து கால் கிடையாதுன்னு பேரு அனூரு சாரதிகின்னு சூரியனுக்கு ஊரு கிடையாதான் அவருக்கு வந்து இடுப்புக்கு மேலதான் அருணனுக்கு வெறும் சாரத்தியம் மாத்திரம்தான் அவருக்கு வேலைங்க குதிரையை ஓட்டுறதுதான் அவருடைய தேரை ஓட்டுறதுதான் அதனால அருண உதயே அப்படின்னு டான் விடியற்காலை ஏற்படும் பொழுது விடியற் காலை ஏற்படும் பொழுது சௌச்சம் நிர்வர்த்திய சுத்தி காரியங்களை செய்து விட்டு ஸ்நானம் சமாச்சரியத்து குளியல் குளிச்சுடணும் அப்புறம் நித்தியம் சங்கேபதா அருணன் வந்து கருடனுக்கு அண்ணா முதல்ல பிறந்தார் அது வந்து ரொம்ப அவசரப்பட்டுட்டோமேங்கிறதுனால வினீதா வந்து பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் கருடன் பிறந்தாங்க நித்தியம் சங்கேபதா கிருத்வா சந்தியாத்தியம் விக்ன விகாதாய கணநாதம் பிரபூஜையே நித்தியம் தினந்தோறும் இல்ல வந்து தினம் காலங்கார்த்தால அருணோதயத்துக்கு முன்னாடி எழுந்து ஸ்நானத்தை முடிச்சுட்டு தான் ரெகுலரா வந்து எப்பொழுதுமே நித்தியமாக செய்ய வேண்டிய சந்தியாவந்தனம் முதலிய பூஜா புனஸ்காரங்கள் எல்லாமே அன்னைக்கு வந்து ஒரு சங்கேபத்தகா கிருத்வா அந்த ஏழு நாட்களுக்கு எல்லாவற்றையும் கொஞ்சம் ஒரு கட் மெத்தட் பண்ணி சுருக்கமாக சங்கேபதா ஸ்வம் ஸ்வம் சந்தியாத்தியம் தன்னுடைய சந்தியா ஆத்தியம் சந்தியா முதலிய எல்லா காரியங்களையும் கிரம கர்மாக்களையும் பிரயத்னத்தகா எவ்வளவு முயற்சி எடுத்து எவ்வளவு சுருக்கமாக பண்ண முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக எதையும் விடாத ஓரளவுக்கு பண்ணி முடிச்சுடுறது உம் கதா விக்ன விகாதாய கதையினுடைய விக்னங்களை போக்குவதற்காக கணநாதம் பிரபூஜையேத் பிள்ளையார பூஜிக்கணும் கண கணங்களுக்கு நாதன் கணம்ங்கறைச்சு ஒரு மாஸ் வந்து இவர் வந்து எஸ் வி ராதாகிருஷ்ணன் ஒரு பெரியவர் அந்த அவர் வந்து சேனாபதிக்கும் கணபதிக்கும் உண்டான வித்தியாசத்தை அவ்வளவு சுவாரஸ்யமா சொல்லுவார் அஹ் கணங்களுக்கு பதியா இருக்கக்கூடியவர் கணங்கள்னா ஒரு மாஸ் என்ன டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் இல்லாத அப்படியே ஒரு கூட்டமா இருக்கிறவர்களுக்கு எல்லாம் வந்து கட்டி ஆளக்கூடிய ஒரு ஒரு திறமையுடையவர் நம்ம பிள்ளையாராம் சேனா அங்க உள்ள போறதுக்கு டிசிப்ளினோட போகணும் அது ஒரு சேனை எப்படி அமைஞ்சிருக்குமோ அது போல அவர்கிட்ட வந்து ரொம்ப சாஸ்திர நிஷ்டையோட போகணுமா முருக பெருமானுக்குள்ளையாருக்கு வந்து எல்லாம் எல்லாம் ஓகே அவருக்கு அதனால கணநாதான்னு பேரு கணநாதம் பிரபூஜையேது கதையினுடைய விக்னம் போக்குவதற்கு போ போக்குறதுக்காக விகாதாய அதை போக்குறதுக்காக நாசம் செய்வதற்காக கணநாதம் பிள்ளையாரை பிரபூஜையேது பூஜிக்க வேண்டும் யாரு முன்னாடி பார்த்தோமே வக்தா வத்ரா வக்தா பிரபூஜையே சந்தர்ப்பியர்த்தம் பிராயச்சித்தம் சமாச்சரேத் மண்டலம் பிரகர்த்தவ்யம் தத் ஸ்தாப்பியோ ஹரிஹி ததா சோ பித்ருன்னு சந்தர்ப்பிய அன்னைக்கு வந்து பித்ருக்களை வந்து அஹ் இது பண்ணணும்னா பித்ருக்களை வந்து பித்ருக்களுக்கு உண்டான ஒரு காரியங்கள் செய்ய வேண்டும்னா பித்ருன்னு சந்தர்ப்பிய பித்ருக்களை வந்து திருப்தி செய்து விட்டு சந்தர்ப்பிய செய்வதுனாலே தர்ப்பணம்னாலே திருப்தி செய்வதுன்னு அர்த்தம் பிரீத்தி செய்வது தர்பயதி பிரீணயதி இத்தியர்த்தகா சோ பித்ருன்னு சந்தர்ப்பிய பித்ருக்களுக்கு ஒரு தர்ப்பணம் செய்து விட்டு சுத்தியர்த்தம் பிராயஸ்டித்தம் சமாச்சரேத் இந்த ஏழு நாட்களும் ஏதாவது ஒரு தப்பு இருந்ததுன்னா அந்த தப்புக்கு வந்து ஒரு பிராய்ச்சித்தையும் கார்த்தாலேயே செஞ்சு விடுறது அதுக்கப்புறம் மண்டலம் மண்டலம்ங்கிறது இன்னைக்கு அதாவது இன் திங் அப்படிங்கிற மண்டலத்தை மண்டலா ஆர்ட் அப்படின்னு வந்து போட்டு பார்த்தேன்னா எல்லா அவாவா வந்து இந்த ஒரு பென்சில் கலர் பென்சில்ஸ வச்சுட்டு வரையறா இல்லையா மண்டலம்ங்கிறது அந்த ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் டெக்கரேஷன் அது ஒரு ஜியாமெட்ரிக் டிசைன் அது வந்து யந்திரத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் அது மண்டலம்ங்கிறது யந்திரம்ங்கிறது சின்னதா தகடுகளை நம்ம போட்டு பூஜை பண்றது மந்திரம் செய்து இது பண்றது இங்க வந்து மண்டலம்ங்கறச்சு ஓ அதே போல ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஜாமெட்ரிக் டிசைன் அது கோலம்னு வச்சுக்கலாம் ஆனா கோலத்தை விட அது ஒரு ஸ்பெசிபிக்கா அந்தந்த ஒரு தேவதைக்கு உண்டான ஒரு மண்டலங்கள் இருக்கு அந்த மண்டலத்தை பிரகர்த்தவியம் அதை செய்ய வேண்டும் செஞ்சு தத்திர அந்த இடத்தில் தத்திர மண்டலே ஹரிஹி ஸ்தாபியகா ததா பகவானுடைய மூர்த்தியை அங்க நம்ம வந்து ஸ்தாபனம் பண்ணணும் சோ பித்ருன்னு சந்தர்ப்பியம் பிராயச்சித்தம் சமாச்சரியது பித்ருக்களை நம்ம வந்து தர்ப்பணம் செய்து விட்டு செய்து விட்டு மண்டலம் அங்கு ஒரு இது டெக்கரேஷன் மண்டலத்தை வரைஞ்சுட்டு அது மேல ஹரிய நம்ம வந்து ஸ்தாபனம் பண்ணணும் ஹரிய வைக்கணும் அங்க கிருஷ்ணம் உதிஷ்ய மந்திரேன சரேத் பூஜா விதிம் கிரமாத்து பிரதக்ஷிண நமஸ்காரான் பூஜாந்தே ஸ்துயத்து இதெல்லாம் பாகவதம் படிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய காரியங்கள் அங்க கிருஷ்ணம் உத்திஷிய கண்ணனை உத்தேசிச்சு அவனை குறித்து கண்ணனை குறித்து மந்திரேன மந்திர கிரமாத்து கிரமமாக பூஜா விதி சரேத்து பூஜையினுடைய விதிமுறைகளை சரேத்து செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் பூஜாந்தே பூஜை முடிந்த பிறகு பிரதக்ஷிண நமஸ்காரானு பிரதக்ஷம் செய்து நமஸ்காரங்களை பிரதட்சிண நமஸ்காரானு ச ஆச்சரியது பூஜாந்தே பூஜை முடிவில் பிரதட்சிணமாக நமஸ்காரங்களையும் ஸ்துதிம் ஸ்தோத்திரத்தையும் ஆச்சரியத்து செய்ய வேண்டும் பூஜைங்கிறது வேற ஸ்தோத்ரம்ங்கிறது வேற பூஜைங்கிறது மந்திர நம்ம வந்து செய்யக்கூடிய தூப தீப ஆராதனை இந்த மாதிரி அந்த ஒரு புஸ்தகம் எல்லாராட்லயும் இருக்கும் அந்த புஸ்தகத்துபடி இருக்கக்கூடிய ஒரு விதிமுறைப்படி நம்ம பூஜை பண்றதுங்கிறது அதுதான் அது அதுக்கப்புறம் முடிந்த பிறகு செய்யக்கூடிய ஸ்துதிங்கிறது ஒரு கிருஷ்ணாஷ்டகமோ முகுந்தமாலாவோ என்ன அஹ் அவ வாழ்க்கை என்ன ஒரு ஸ்தோத்திரங்கள் இருக்கோ இல்ல தானே பண்ண ஸ்தோத்திரமா இருந்தாலும் சரி அத சொல்லி நம்ம வந்து கண்ணனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் செய்யறது ஸ்துதி ஆச்சரியத்து கண்ணனை உத்தேசிச்சு ஒரு மந்திரபூர்வகமான பூஜா விதியை பண்ணிட்டு பிரதட்சண நமஸ்காரான நமஸ்காரங்களை செய்துவிட்டு பிரதட்சிணம்னா அஹ் வலம் வந்து நமஸ்காரம் பண்றது அதுக்கப்புறம் ஸ்துதியையும் செய்ய வேண்டும் அது என்ன ஸ்துதிங்கிறதுக்கு ஒரு அஹ் ஸ்லோகம் சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்ம மோக கிரகிதாங்கம் மாமுனவாது இதுக்கு மேல என்ன நம்ம முடியும் அல்டிமேட் இதுதான் தன்னை பத்தி வந்து சொல்லிக்கிறார் ஹே கருணாநிதே கருணை கூர்ந்தவனே கருணையினுடைய இருப்பிடம் நிதினா வந்து ஒரு செல்வமாக திக திகழ்பவன் கண்ணன் சோ கருணாநிதே கருணைக்கு செல்வமாக இருப்பவனே தன்னை எப்படி சொல்லிக்கணும் சம்சார சாகரே மக்னம் தீனம் சம்சார சாகரத்துல இந்த இந்த ஒரு கர்த்தத்துவம் போக்திருவம் ஜென்மா புனர்ஜென்மா அப்படிங்கிற ஒரு ரூபமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் எனும் கடலில் மக்னம் முழுகி இருக்கக்கூடியவன் மூழ்கின்றிருந்தா நான் முழுகியே இருக்கேன் நான் ஹாப்பியா இருக்கேன்னுட்டு இருக்கிறவா பல பேர் இருக்கா எனக்கும் இதுக்கும் சம்மதம் எனக்கு மோட்சமே வேண்டாம் எனக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறவா இருப்பா அப்படி இல்ல நான் தீனன் போட்டுக்கணும் தீனஹா அப்படின்னா உன்னுடைய ஒரு 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 கருணா வேணும்னு வேண்டி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரொம்ப தீனமான பர்சனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்றோம் கண்ணன்ட கருணாநிதே சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கர்ம மோக கிரகி மாம் ரெண்டாவது பவ அர்ணவாது உத்தர மேலும் நான் எப்படி இருக்கேன்னா எனக்கு வேணுங்கிறது இருக்கட்டும் என்னுடைய அங்கம் எப்படி இருக்குன்னா அதாவது இந்த இந்த இடத்துலதான் வந்து கொஞ்சம் விவேகம் வந்தவர் போல வந்து எனக்கு தோன்றது எப்படின்னா கர்ம மோக கர்மா எனும் மோகம் அதனால பிடிக்கப்பட்ட கிரகீத ஆட்கொள்ளப்பட்ட அங்கங்களை உடையவண்ணுங்கிறார் ஆத்மான சொல்லலைங்க அதுல வந்து கொஞ்சம் நித்தியா நித்திய வஸ்து விவேகம் வந்துருத்தோன்னு தோன்றது இந்த ஸ்துத்தில இல்லையா சோ கர்ம மோக கிரகிதாங்கம் கர்மா எனும் மோகத்தினால ஆட்கொள்ளப்பட்ட ஒரு அங்கங்களை கொண்டவனாக இருக்கேன் சோ என் சரீரம் தான் அந்த கர்மத்துக்கு ஒரு அஹ் அடிமையா போயிடுத்து அப்பேற்பட்ட என்னை மாம் பவ அர்ணவாது உத்தர இந்த சம்சார சாகரத்துல இருந்து என்னை வந்து உத்தர அப்படின்னா அப்படியே இந்த இதுல இருந்து ஆணியை பிடுங்கி எரி எரியற மாதிரி அது திருப்பி அதுக்குள்ள போட முடியாது இல்லையோ ஒரு தடவை நம்ம வந்து இப்போ சவத்துல வந்து ஆணி அடிச்சிருக்கோம் அந்த ஆணியை எடுக்கிறதுன்னு உத்தரத்தீன்னு அர்த்தம் பிடுங்கறதுன்னு அர்த்தம் அதை எடுத்துட்டோம்னா அந்த ஓட்டம் வந்து பெருசாதான் இருக்கும் அதுக்குள்ள திருப்பி அதே ஆணியை நம்ம வந்து போட முடியாது அந்த மாதிரி சொல்றாரு உத்தரங்கரிச்சி எப்ப எவ்வாறு நான் இந்த பவம் பவத்துக்குள்ள திருப்பி போக மாட்டேனோ அது போல நீ என்னை வந்து பிடுங்கி வெள்ளம் எடுத்துரும் மோட்சத்தை குழு மக்னம் தீனம் சொல்ல இருக்கு ஸ்ரீமத் பாகவத்தியா பிரயத்னா கர்த்தவியா விதினா பிரீத்தியா தூப தீப சமன்விதா கண்ணனுக்கு எப்படி நம்ம பூஜை பண்ணோமோ அதே போல பாகவத கிரந்தத்துக்கும் செய்ய வேண்டியது பூஜை ஸ்ரீமத் பாகவத்தியாபி பாகவதத்திற்கும் ததா பிறகு ஸ்ரீமத் பாகவதத்திற்கும் பிரயத்னதா கர்த்தவிய பிரயத்ன முயற்சியுடன் என்ன ஒரு பிரீத்தியோட என்ன ஒரு ஆசையோட என்ன கவனிப்போட நம்ம பண்ணுவோமோ அதே ஒரு கவனிப்போட அந்த புஸ்தகத்துக்கும் நம்ம பண்றோம் கர்த்தவ்யா தூப தீப சமன்விதா விதினா பூஜா கர்த்தவியா விதினா விதிமுறைப்படி பிரீத்தியா பிரீத்தியுடன் வெறும்னா இத பண்ணணுமேங்கிற ஒரு கடனேன்னு இல்ல இங்க பக்தி உங்களுக்கு அந்த பிரீத்திங்கிறதையும் சேர்த்துக்கிறார் விதிமுறைப்படி விதினாங்க ஒரு ஆசையோட கவனிப்போட பண்ணணும் அதனால விதினா பிரீத்தியாச்ச ததா பிறகு ஸ்ரீமத் பாகவத பாகவதத்திற்கும் பிரயத்னத்தகா முயற்சியுடன் தூப தீப சமன்விதா பூஜா கர்த்தவ்யா தூப இது அகர்பத்தி அந்த தூபங்கள் காமிக்கிறது தீபம் விளக்கு இதெல்லாம் இவைகளை காண்பித்து இவைகளுடன் கூடின சமன்விதா பூஜா கர்த்தவியா ஒரு பூஜை செய்ய வேண்டும் அதனால கண்ணனை உட்காத்தி வச்சுட்டு கண்ணனுக்கு பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு அப்புறம் பாகவதத்துக்கும் அதே போல ஒரு பூஜையை பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்காய் கொடுத்து நமஸ்காரம் பண்றது ததஸ்து ஸ்ரீபலம் திருத்வா நமஸ்காரம் சமாச்சு பிரசன்னச்சி கர்த்தவிய கேவலம் ததா துரகு அதற்கு பிறகு ஸ்ரீஃபலம் திருவா தேங்கா ஸ்ரீஃபலம்ங்கிறது தேங்காய் இங்க தேங்காயை எடுத்துக்கொண்டு நமஸ்காரம் சமாச்சரேத்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் அஹ் ஸ்துதி பிரசன்னச்சி பிரசன்னச்சி ததா ததா கேவலம் ததா அப்பொழுது பிரசன்ன சித்தேன ஒரு சந்தோஷமான மனதுடன் ஸ்துதி கர்த்தவியா ஸ்தோத்திரமானது செய்யப்பட வேண்டும் சரியா சோ ததா ஸ்ரீபலம் திருத்வா நமஸ்காரம் சமாச்சரே ஸ்துதி பிரசன்ன சித்தேன கர்த்தவியா கேவலம் ததா ஆஹ் இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம் அப்படி मुखश्चेत् वक्ता श्रोता च उदङ्मुखस्तदा अथवा पूर्वदिज्ञेया पूज्यपूजकमध्यतः श्रोतॄणाम् आगमे प्रोक्ता देशकालादिकोविदैः विरक्तो वैष्णवो विप्रो वेदशास्त्रविशुद्धिकृत् धीरो वक्ता पाखण्डवादिनः शास्त्रकथोच्चारे त्याज्यास्ते यदि पण्डिताः वक्तुः पार्श्वे सहायार्थम् अन्यः स्थाप्यस्तथाविधः संशयच्छेत्ता लोकबोधनतत्परः वक्त्रा क्षौरं दिनात् अर्वाक् व्रत व्रत आप्तये दिनात् अर्वाक् व्रत आप्तये अरुणोदये असौ निर्वर्त्य शौचं स्नानं समाचरेत् नित्यं संक्षेपतः कृत्वा सन्ध्याद्यं स्वं प्रयत्नतः कथाविघ्नविघाताय गणनाथं प्रपूजयेत् पितॄन् सन्तर्प्य शुद्ध्यर्थं प्रायश्चित्तं समाचरेत् मण्डलञ्च प्रकर्तव्यं तत्र स्थाप्यो हरिस्तथा कृष्णमुद्दिश्य मन्त्रेण चरेत् पूजाविधिं क्रमात् पूजान्ते स्तुतिमाचरेत् संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्ममोहगृहीताङ्गम् मामुद्धरभवार्णवात् श्रीमद्भागवतस्यापि ततः पूजा प्रयत्नतः కర్తవ్య విధినా ప్రీత్య ధూప దీప సమన్విత తతస్తు శ్రీ ఫలం నమస్కారం సమాచరేత్ సుతి ప్రసన్న చిత్తేన కర్తవ్య కేవలం తదా చే పాపం